ஸோ ஹலோ கைஸ் நம்ம பிரின்ஸ்பர் சேனலுக்கான வீடியோ பற்றி அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஓஜி போஸ்டிங்ஸ் வந்து எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்க்குள்ள போகும்போது உங்கள் காலேஜில் கூட ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி ஒன் ஃபிஃப்டி ஆர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஸோ அதே வந்து ஒரு ஃபோர் ஆர் சிக்ஸ் பேச்சஸ் அந்த மாதிரி பிரிச்சு ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு குரூப்புமே ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். மேபி கம்யூனிட்டி மெடிசன், ஜென்ரல் மெடிசன், சர்ஜரி அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து ஓஜி போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் என்னோட ஒன் வீக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஸோ டைமிங் வந்து ஒரு மார்னிங் 8:00 AM to 12:00 AM ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour லஞ்ச் பிரேக் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தியரி கிளாஸுக்குள்ளே ஒரு 1 to 4 வந்து தியரி கிளாஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து போஸ்டிங் டைமிங். ஸோ இப்போ வந்து என்னன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஆல்ரெடி அந்த வீடியோவே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸோ ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் ஃபார் ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 3 hours நிற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஃபஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று ஏன்னா நம்ம தினமுமே 3 hours அந்த ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்பவே டயர்டாகும். ஈவினிங் நம்ம போனோம் அப்படின்னா ரொம்பவே டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த ட்ராவல் இங்கேருந்து நம்ம ஜிஎஸ்சிக்கு ட்ராவல் பண்ணுறது ப்ளஸ் அங்கே போய் ஒரு 3 hours நின்று ஸோ உங்கள் ஸ்டாஃப் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக டயர்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும். ஃபஸ்ட் இயரில் தான் நம்ம டிசெக்ஷன் ஹால் நிற்கலையே அப்படிங்கிறது. ஸோ அந்த டிசெக்ஷன் ஹாலையும் நம்ம நின்றுருப்போம். ஸோ டிசெக்ஷன் ஹாலையும் நின்றுட்டு தான் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ பட் இங்கே வந்து என்னன்னா ஸோ அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து வேறையாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸ்போஷர் வந்து இருக்கும். ஏன்னா வந்து பேஷண்ட் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க வந்து பேஷண்ட் ஆன் தி வே வந்து ஃப்ளோர் வந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்டாஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம நோட்ஸும் எடுக்கணும். ஸோ நோட்ஸ் இருக்கிறதே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம எல்லாமே ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு புக்கிலிருந்து நம்ம வந்து கற்றுக்கொட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். ஏன்னா எவ்வளோ தான் புக்குவாக இருந்தாலுமே மற்றவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்ட போது தான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கெயின் பண்ண முடியும். பிகாஸ் எவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு புக்கை வந்து புக் நாலேஜ் இருந்தாலுமே ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ இதான் கிளினிக்கல் போஸ்டிங்கில் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து ஸ்டாண்ட். அதாவது 3 hours நீங்கள் வந்து நிற்கிறதுக்கு கண்டிப்பாக பழகிக்கணும். நின்றுக்கிட்டே நோட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியுமே வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ நோட்ஸுமே கண்டிப்பாக ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் சொல்வேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு கிளாஸஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கோங்களேன் ஒரு 8:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 1 o'clock வந்து ஒரு ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour பிரேக் வந்து இருக்கும். ஸோ தென் அகேன் கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கிளாஸஸ் தியரி கிளாஸ் தான் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து போர் அடிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் லாஸ் ஆகும், தூக்கம் வரும். நிறைய பேர் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் நாட் ஓன்லி மெடிக்கல் ஃபீல்ட் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே ஒரு கண்டினியூஸாக லாங் டேர்ம் ஒரு தியரி கிளாஸ் தான் இருக்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் தூக்கம் வரும். ஸோ அதை வந்து இந்த கிளினிக்கல் கோச்சிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிளினிக்கல் கோச்சிங் மச் பெட்டர். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஸ்டேட்டே ஒரு பேஷண்ட்டை பார்ப்போம். அந்த பேஷண்ட் ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த 1 week லேர்ன் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது. ஸோ அது வந்து இனிஷியலாக நாங்கள் ஃபஸ்ட் டே பேருக்கும்போது இன்ட்ரோடக்ஷன் ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்ட்ரோடக்ஷன். செகண்ட் டே தான் வந்து கேஸ் ஹிஸ்ட்ரிக்கான டீடெயில்ஸ் நாங்கள். ஸோ ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரினா என்னென்ன எடுக்கணும், எந்த ஆர்டரில் எடுக்கணும், ஃபைனலாக எப்படி சம்மரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ நான் வந்து ஃபர்தராக அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட் டே பார்க்கும்போது நம்ம ஒரு நோட்டில் அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்தராக நம்ம ஒரு 3rd day 4th day போகும்போது நமக்கே வந்து ஓகே ஃபஸ்ட் வந்து ஓகே நேம் ஸோ இந்த மாதிரி என்னென்னா இருக்குது அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபர்தராக ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது அது வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது நல்லா ஒரு லாங் டேர்ம் ரிமெம்பரன்ஸில் வந்து இருக்கும், மெமரி பவர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து இந்த கிளினிக்கல் போஸ்டிங்ஸோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ஒரு விஷயம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் ஸ்டேட்டவே நம்ம ஒரு பேஷண்ட்டோட எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும்போது நமக்கு வந்து ஓகே இப்போ இந்த பேஷண்ட்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எப்படி டயக்னோஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னு எப்படி எவ்வளோ குயிக்காக டயக்னோஸ் பண்ண முடியும், டயக்னோஸ் பண்ணுறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டாஃப்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஃபர்தராக நம்ம புக்கில் ரீட் பண்ணும்போது கூட நமக்கு வந்து எல்லா பேஜுமே நம்மளால ரீட் பண்ண முடியாது. அப்போ ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டாக உதவ போகுது. ஸோ அதனால் அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த 1 week நான் லேர்ன் பண்ணது அப்படின்னா ஒரு பேஷண்ட் அஸ் வெல் அஸ் டாக்டருக்கான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃப்லைன் எக்ஸ்போஷர் இருக்கும்போது தான் நம்மளால் கற்றுக்கிட முடியும். இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ போகிறோம் அப்படின்னா அங்கே அந்தளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் இதே வந்து ஒரு பப்ளிக் எக்ஸ்போஷரில் ஒரு பேஷண்ட் ஸ்டேட்டவே நம்ம பார்த்து இப்போ கேசிசி கலெக்ட் பண்ணுறோம். நம்ம அந்த பேஷண்ட்டே ஓகே இப்போ இந்த பேஷண்ட் நம்ம இவ்வளோ டீட்டெயில்ஸ் வாங்கணும், இப்போ இந்த மாதிரி நம்ம கேட்கணும். இனிஷியலாக கன்ஃபார்ம் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். பட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து திருத்திக்கிட்டு ஸோ ஃபர்தராக நம்ம போக போக எல்லாமே ப்ராப்பர் இம்ப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட் போஸ்டிங் போய் தான் செகண்ட் போஸ்டிங் வந்து நம்ம இப்போ மெடிசன் இல்லை அடுத்த வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங் போகிறோம்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கேஸ் ஹிஸ்டரி இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கும், 1 month எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் போனால் 2 months எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பேஷண்ட் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான
ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நாங்களுமே இந்த 1 வீக்ல வந்து ஒரு சில கேசஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபர்தர் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஓடி அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் அங்கே வந்து ஸ்க்ரப் வாங்கணும். ஸோ ஸ்க்ரப்ஸ் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓடிக்கு போவோம். ஸோ அங்கே வந்து என்னென்ன நடக்கு அப்படிங்கிறதுலாம் நான் வந்து இந்த இதுக்கப்புறம் நான் மோஸ்ட்டாக போட போகிற அந்த ஓஜி போஸ்டிங் வந்து 1 மந்த் அந்த 1 மந்த் போஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இப்படிக்கு வந்து ஜென்ரலாக இதான் கேசிஸ்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட் கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த கேசிஸ்டி வந்து எப்படி எடுக்கணும் அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து எந்த ஆர்டரில் எடுக்கணும் எப்படி பேஷண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ஒரு சில கிளினிக்கல் கேசஸ் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த முக்கியமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ மோஸ்ட்டாக நம்ம கற்றுக்கிட்ட இந்த 1 வீக்கில். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஓட்டிக்கு போவோம். ஸோ ஓட்டிக்கு போனதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நீட்டுக்கு வந்து டைம் டேபிள் மேக் பண்ணுங்க ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே நான் வந்து கூடிய சீக்கிரம் மேக் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.